டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பிரஷ்லெஸ் டிசி மோட்டார். ஸோ தேர் வில் பி அ க்வெஸ்சன், பிரஷ் மோட்டார் அண்ட் பிரஷ்லெஸ், பிரஷ் உள்ள டிசி மோட்டாருக்கும் பிரஷ் இல்லாத டிசி மோட்டாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ பிரஷ் உள்ள ஆர்டினரி டிசி மோட்டார் பார்த்தோம்னா, நமக்கு உள்ளுக்கு ரோட்டார்ல வந்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து ஆக்சுவலா அந்த ஃபீல்டு மேக்னெட்டுக்கு வந்து கனெக்டட் வித் கார்பன் பிரஷஸ், அதுல இருந்து எக்ஸ்டர்னல் லோடு வச்சு எடுக்கிறோம். ஸோ இங்க பிரஷ்லெஸ் டிசி மோட்டார்ல இதுல பாத்தீங்கன்னா, இதுல அவுட்டர்ல பெர்மனன்ட் மேக்னெட்டிஸ் கீப் ஆன் மூவிங் ஆன், நடுவில் வந்து ரோட்டார் வந்து இருக்குது. ஸோ இந்த பெர்மனன்ட் மேக்னெட்ல வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து சவுத் நார்த் போல் வந்து வேற வேற மாறி மாறி எனர்ஜைஸ் ஆகி வரும்போது, ஸோ அதனால உள்ளுக்கு வந்து ரோட்டார் வந்து கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணுது. ஸோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன் டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக பண்ணுது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பிரஷ் எதுவுமே தேவையில்லை. ஸோ நார்மலாக வந்து பேசிக்காக சொல்ல போனான்னா, அங்கே வந்து நமக்கு வந்து காமுடேட்டர் வந்து இருந்தது. எதில் பண்ணோம், நமக்கு வந்து ஃபீல்டு மேலத்து வந்து வெளியே வரக்கூடிய ஏசி சிக்னலில் காமுடேட்டரில் கொடுத்து டிசியாக மாற்றி லோடு கொடுத்தோம். இங்கே அப்படி இல்லை, இங்கே வந்து எலக்ட்ரானிக் காமுடேட்டர் இருக்குது. ஸோ பிரஷ்லெஸ் டிசி மோட்டருக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய சிபியு ஃபேன், கூலிங் சிபியூவில் இருக்கக்கூடிய கூலிங் ஃபேன் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து நம்ம ஒர்க்கிங் மாடலில் இதில் காட்டுவோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து வெளியே உள்ள பெர்மனன்ட் மேக்னெட்டில் வந்து நமக்கு வந்து த்ரீ ஃபேஸ் வைண்டிங் கொடுத்துருப்பாங்க. அது எனர்ஜைஸ் ஆகும்போது நார்த் சவுத் போல் வெரியாது. ஸோ உள்ளுக்கு வந்து ரோட்டாரில் வந்து வெளியே நார்த்தாக இருக்கும்போது உள்ளுக்கு சவுத்தாக இருந்ததுன்னா அதுக்கு அட்ராக்ட் ஆகும். ஏன்னா அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட், லைக் போல்ஸ் ரிப்பல்ஸ், அந்த கான்செப்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியது. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் பிஎல்சிசி மோட்டாரில் செமிகண்டக்டர் கண்ட்ரோல் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஷாஃப்டில் நமக்கு நடுவில் வந்து நமக்கு பெர்மனன்ட் மேக்னெட் ரோட்டார் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் வந்து ஸ்டேட்டார் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட்டாரில் த்ரீ ஃபேஸ் வைண்டிங். ஸோ இதில் வந்து மோட்டார் வந்து ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் ரோட்டார் பொசிஷன் சென்சார்ஸ் வந்து இருக்கணும். அடுத்தது ஸ்டேட்டார் வைண்டிங் இஸ் டிஃபைன்ட் பண்ண, ஸ்டேட்டார் வைண்டிங் வந்து வெளியே சுற்றி இருக்க ஸ்டேட்டார் வைண்டிங் நம்ம இந்த சிபி ஃபேனில் உள்ள அதில் பார்க்கும்போது கிளியராக தெரியும். அதில் ஸ்டேட்டார் வைண்டிங்கில் வந்து நமக்கு வந்து த்ரீ ஃபேஸ் இன்வெர்ட்டர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீடு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னா, டிசி இன்புட் வோல்டேஜ் ஆஃப் தி இன்வெர்ட்டர், ஹால் சென்சார் வந்து 60 டிகிரிக்குள்ளே இருக்கும். அதில் வந்து மூணு சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்சாரில் வந்து லாஜிக் 1 இருந்தால் நார்த் போலு, லாஜிக் 0 இருந்தால் சவுத் போல இருந்து காணிக்கும். அதாவது எலக்ட்ரானிக் பல்சஸ் வச்சு தான் நமக்கு வந்து இது வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ டிசி இதில் பல்சஸ் வச்சு ஆப்ரேட் ஆகுது. பிஎல்டிசி மோட்டார் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேட் ஆன் டிசி சப்ளை தான். ஸோ ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் ரிமைன் ஸ்டேஷனரி வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர். ஸோ இந்த மோட்டார் வந்து டஸ் நாட் ஹேவ் பிரஷ். அது நம்ம ஏற்கனவே ஒர்க்கிங் ப்ரொசீஜர் இதே தான். வெளியே வந்து த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன், நடுவில் வந்து ஒரு ரோட்டாரு, இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் ரோட்டார். எதுவுக்கும் வெளியே உள்ள வைண்டிங்கில் வந்து நம்ம ஃபேஸ் போல்ஸ் வந்து மாற மாற அதே மாதிரி அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ வென் எனர்ஜைசஸ் ஃபேஸே ஸ்டேட் ஆஃப் போல்ஸ் சவுத் அண்ட் நார்த் ஆர் கிரியேட்டட். ஸோ எனர்ஜைஸ் ஆகும்போதுலாம் அதில் சவுத் நார்த் போல் வருது. ஸோ ஸ்டேட்டாரோட சவுத் போல்ஸ் வந்து ரிப்பல்ஸ் வந்து ரோட்டார் சவுத் போல், அதே நேரம் நார்த் போலாக இருந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ திஸ் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நம்ம கரண்ட்டில் சப்ளை போயிட்டே இருக்கனால. ஸோ இதோட டார்க் இக்வேஷன் வந்து பார்த்தோம்னா, டி இஸ் இக்குவல் டு கே இன்டு பைஎஸ் இன்டு பைஆர் இன்டு சைன் தீட்டா. ஸோ கே இஸ் இக்குவல் டு கான்ஸ்டன்ட், பைஎஸ் இக்குவல் டு ஸ்டேட்டார் ஃபீல்ட் ப்ளஸ் பைஆர் வந்து ரோட்டார் ஃபீல்ட் ப்ளஸ் தீட்டா வந்து டார்க் ஆங்கிள். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஸ்டேட்டார் ஃபீல்ட் ஃப்ளக்ஸஸ் வந்து ப்ரொபஷனல் டு ஸ்டேட்டார் கரண்ட் ஐ. ஸோ டி இஸ் இக்குவல் டு கே ஒன் ஐ ஒன் சைன் தீட்டா. அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் பெரிபரல் எக்யூப்மெண்ட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங்கு, ஏர் கண்டிஷனர், பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஏரோஸ்பேஸ்லாம் இருக்குது. அட்வான்டேஜஸ், மெயின்டெனன்ஸ்க்கு தேவையில்லை, லோ இனர்ஷியா, ஹை எஃபிஷியன்சி, ரிலேபிள் ஆப்ரேஷன், லாங் லைஃப் இதெல்லாம். டிஸ்அட்வான்டேஜஸ், இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அதில் இது ப்ராக்டிக்கலாக வந்து நான் வந்து ஒரு ஸ்லைடில் வந்து பாருங்கள் எப்படி ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் ஒரு கழுதைக்கு முன்னாடி ஸ்டேட்டாரை கொடுத்தாங்கன்னா அது ரோட்டார் அதை சுற்றி ஓடிட்டே இருக்கும். போல்ஸ் வேரியாக ரோட்டார் ஓடிட்டே இருக்குங்கிற டயக்ராம் தான் இது.
உங்களுக்கு இந்த அனிமேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது. இங்கே பாருங்க, நார்த்து சவுத்து அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். இது எப்படி அப்படின்னா ஒரு டாங்கியா ஹார்ட் டிஸ்க்கு, இப்போ இந்த கூலிங் ஃபேனில் பாருங்கள், கூலிங் ஃபேனில் இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வு. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இப்போ இதான் அப்படி தான் வைண்டிங் இருக்கும், ஃபோர் போல் வைண்டிங். இதில் பாருங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஹால் சென்சார் ஒன்று இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபோர் லீட் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, இதுதான் வந்து தேர்ந்தெடுக்கும் எந்த போலுக்கு வந்து எப்படி காயிலுக்கு வைண்டிங்க்கு சப்ளை கொடுக்கலாம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறது இந்த ஹால் சென்சார். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டயோடு ஒன்று இருக்கும், இதை நம்ம ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். இது இதை பார்த்திங்கன்னா ரோட்டார், இதுதான் வந்து ரோட்டார் பெர்மனன்ட் மேக்னெட்டாக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் மேக்னெட் இருக்குது, இது வந்து ரோட்டாராக அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வெஹிக்கிள்ஸில் பார்த்திங்கன்னா இப்போலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வர எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பிஎல்டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 1000 வாட்ஸு 2000 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயுமே இதே தான் நம்ம போல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், டார்க்கு அதிகமான டார்க்கு இருக்கணுங்கோசரம் போல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இது வந்து ரோட்டார், இது வந்து மேக்னெட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு மோட்டர் பிரித்து பார்த்தோன்னா வந்து ஸ்டேட்டரு ஃபோர் போலு. இப்போ பாருங்கள், இந்த ஒவ்வொரு போலுக்கும் நம்ம காயில் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சைடு நார்த்தாகவும் ஒரு சைடு சவுத்தாகவும் மாறும். அப்போ என்ன ஆகுனா அதோடய பொசிஷன் ஸ்டேட் ரோட்டரோட பொசிஷன் மாறும். அதே மாதிரியே இதுக்கும் இதுக்கும் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் இதுக்கும் இதுக்கும் அப்படியே மாறி மாறி கொடுக்கணும். இதில் வந்துட்டு ஆஃப் டு ஆஃப் கொடுப்பாங்க. அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ பாதி தூரத்துக்கு இந்த ஒரு போலுக்கு கொடுத்த பிறகு இதில் ஆஃப் கொடுத்தோம் அப்படின்னா சென்டரில் வந்து நிற்கும். பாருங்கள், இது இப்போ இது ரெண்டு இந்த போலுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு பொசிஷனில் வந்து நின்றோம். திரும்ப வந்து பாதிக்கு பாதி வந்து நிற்கிறதுக்கு எதுக்குன்னா ஆஃப் கொடுக்கணும். இந்த காயிலையும் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆஃப் பொசிஷனில் வந்து சென்டராக நிற்கும். இது வந்து எப்படின்னா ஸ்டெப்பர் மோட்டார் வந்து ஒவ்வொரு போலுக்காக கொடுப்பாங்க அந்த மாதிரி. அந்த ஸ்டெப்பர் மோட்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். அந்த மாதிரிலாம் அப்புறமா பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து அந்த ஹால் சென்சார் வந்து சப்ளை கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா ரொட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும் ரோட்டார். இப்போ நம்ம இந்த ஹால் சென்சரை வந்து எப்படி இருக்குது, அப்படி சர்க்கியட் போர்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது எப்படியா, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிஎல்டிசி ஃபேனை வந்து சீலிங் ஃபேன் ஒரு 40 வாட்ஸில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நம்ம பிரித்து உங்களுக்கு எப்படி வந்து இருக்குது வைண்டிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு போகிறேன். அதனுடைய வைண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் தெரியும் உள்ளே அந்த சர்க்கியட் போர்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஹால் சென்சார் ஒன்று இருக்கும், ஒரு டயோட் ஒன்று இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படின்னா டிரான்சிஸ்டர் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹால் சென்சரில் பார்த்திங்கன்னா 4 லீடு வருது. அதுக்கு முன்னாடி இந்த அடியில் ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி இருந்துச்சு, அதை கழட்டியாச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு எப்படி வந்து மோட்டர் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, கரெக்டாக எடுக்கலனா போர்டு உடஞ்சி போயிடுமோன்னு பயமாக இருக்குது. வேறு இன்னும் உங்கள்கிட்ட காட்டணும் இல்லையா, பாருங்கள் டயோடு இருக்குது, பாருங்கள் பார்க்கலாம் வருதானே. ஓகே வருது. இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து இந்த கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த பிஎல்டிசி மட்டும் ரொம்ப சின்னதாக ஒன்று இருக்கும். அங்கே அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப 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 சின்னதாக இருக்கும் அது வந்து. அப்போ பாருங்கள் வந்துருச்சு. இது ஒன்றும் இல்லை, சாதா டிசி மோட்டரில் காம்படேட்டர் இருக்கும். இதில் வந்து இந்த ஹால் சென்சார் தான் வந்து காம்படேட்டர், அதாவது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் காம்படேட்டர்னு சொல்லுவோம். இதில் தான் அது வந்து ஃபிக்ஸாக இருந்துச்சு. இது பாருங்கள், இதுதான் வந்துட்டு அந்த சர்க்கியூட் போர்டு. இதில் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு ஒயர் வரும் அப்படின்ட்டு. அந்த ரெண்டு ஒயர் வந்து கண்டுபிடிக்கலா, ரெண்டு ஒயர் பாருங்கள். இதில் ரெண்டு ஒன்று வந்து காமனாக கொடுத்துருப்பாங்க, அது வந்து இன்டர்னலி ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வேறு எங்கேயாவது இடத்துல ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு தெளிவாக தெரியல எங்கே ஷார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஹால் சென்சார், அந்த பார்த்திங்கன்னா 4 லீடு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டயோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 லீடு வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாருங்கள் அந்த லீடு பாருங்கள் இதில் வந்து இருக்குது. ஆனால் இன்னும் ரெண்டு லீடு வந்து எங்கே ஷார்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல.
நான் எங்கேயும் பார்த்தேன், இங்கேயும் இல்லை. ஓகே சரி, ஓகே. இதை வந்துட்டு இதுக்குள்ளே தான் இப்படி ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆகும்போது கரெக்டாக ரோட்டராக வந்து அந்த மேக்னெட் மட்டும் இருக்கும். இப்போ இது பாருங்கள், உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் சென்டராக. இதை நான் உடச்சி இந்த ஹப்பை மட்டும் உடச்சிட்டு அதில் போட்டுட்டு உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது. இதுட்டு இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன். இது என்ன மோட்டர்னு கூட அப்போ தெரியாது. ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சதுனால நான் வந்து இப்போ இது உங்களுக்கு காட்டணும். ஒவ்வொரு மோட்டருடைய டீட்டெயிலு, அதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத எல்லாமே, 3 ஃபேஸ் மோட்ரு, சிங்கிள் ஃபேஸு, அதோடய எல்லா மாடலும் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் நான் இதுக்கு அடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னமும் நிறையா வீடியோ பண்ணணும். பாருங்கள், இது வந்துட்டு வழக்கம் போல் அதோடய பொசிஷன் உட்காந்திக்கும். சென்டர் ஆஃப் அந்த சென்டரில் வந்து உட்காந்துச்சு அப்படின்னா இந்த ரோட்டார் மட்டும் நமக்கு சுற்றும். ரோட்டார் வந்து இந்த இடத்துல வருது. இதுதான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள் ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தது ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டாரு எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராக்டிக்கலாக எப்படி இருந்ததுங்கிறதும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். ஸோ ஹோப் ஐ இட் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ டு நோ அபவுட் த ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார்.